Hi students, I am Vino. 10th Maths Chapter 6 exercise 6.1 la 4th-sum paakalam. Question enna kuduthirukanga appadina, prove that the following identities sec theta is equal to tan theta plus vandu enna tan square sec squared plus 1 appdin solli kuduthirukanga. Okay va. So ipo vandu enna panikiram appadina idla LHS vandu assume panikiran. So inga LHS enna solirukanga appadina sec theta appdin solli kuduthirukanga. So sec theta அப்படினு சொல்லி இருக்குறது நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படினா sec square theta the whole cube அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ sec square theta க்கு நமக்கு ஆல்ரெடி என்ன ரிசல்ட் தெரியும் அப்படினு பாத்தீங்கன்னா 1 plus tan square theta அப்படினு சொல்லிட்டு நமக்கு தெரியும். சோ இப்போ பாத்தீங்கன்னா a plus bd whole cube. Actually a plus bd whole cube க்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்னா a cube plus 3a square b plus 3b square a plus 1 b cube. Okay, wow. So, now in the formula, we will use this formula. A cube is 1 cube plus 3. A is 1 square plus 1 tan square. Tan square theta plus 3 into tan square theta the whole square into 1 plus 1 tan square theta the whole cube. So 1 cube bandhu 1 plus 3 tan square theta plus 1 3 tan power 4 theta. So plus 1 tan 2 நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா tan 6 அப்படினு சொல்லிட்டு கிடைக்குமா? ஓகே tan 6 theta அப்படினு சொல்லிட்டு நான் எழுதிக்கறேன். ஓகேவா? சோ இப்போ இவ்வளவுதான். இப்போ இதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படினா இதையுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படினா நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும். சோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா tan squared of tan power 6 theta-வை ஃபர்ஸ்ட் வச்சுக்கறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படினா tan squared இருக்குது இல்லையா? சோ tan squared க்கு ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் அப்படினு பாத்தீங்கன்னா 6 square theta minus 1 அப்படிங்கற அந்த ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? அப்ப அதே மாதிரி இதுவும் என்ன இருக்குது அப்படினா tan squared theta the whole square அப்படினு சொல்லிட்டு இதையுமே நம்ம பிரிச்சுக்கலாம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் சரி tan 6 plus 1 அப்படியே வச்சுக்கறேன். இப்போ இந்த ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். சோ இதல நான் 3 உம் tan squared theta வை காமனா கூட வெளியில எடுத்துறலாம். இப்போ இங்க பாருங்களே இங்க 3 இருக்குது இங்க tan squared இருக்குது இங்க 3 இருக்குது tan squared the whole squared இருக்குது அப்ப வெளியில எடுத்துட்டேனா என்ன கிடைக்கும் அப்படினா 1 plus tan squared theta னு கிடைக்கும். இப்போ 1 plus tan squared theta னா நமக்கு என்ன தெரியும் அப்படினா 6 squared னு தெரியும். அப்ப tan power 6 theta plus 1 plus 3 tan squared theta into வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படினா 6 squared theta அப்படினு சொல்லிட்டு எழுதிட்டோம். சோ அவ்வளவுதான் ஆன்சர் வந்துருச்சு. tan power 6 3 tan squared theta 6 squared theta plus 1 tan power 6 1 3 tan square 6 இப்ப क्वेश्चनல இருக்கிற மாதிரி ஆர்டரா கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். tan 6 plus வந்து என்னன்னா 3 tan square theta into வந்து என்னன்னா 6 square theta plus 1. ஓகே வா. சோ இதுதான் RHS. ஓகே சோ அவ்வளவுதான் இந்த சம். சோ என்ன எழுதிக்லாம் LHS equal to RHS அப்படினு சொல்லிட்டு முடிச்சிரலாம். இதுலயே செகண்ட் क्वेश्चन கொடுத்திருக்காங்க என்னன்னா செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா sin theta plus sec theta the whole square plus cos theta plus வந்து என்னன்னா cosec theta the whole square is equal to 1 plus sec theta plus cosec theta the whole square அப்படினு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணனும். சோ இப்போ இதுதான் क्वेश्चन. இப்போ இந்த क्वेश्चनல என்ன பண்ணிப்போம் எப்பயும் போல as usual வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படினா LHS எடுத்துக்கலாம். இப்போ இங்க LHS என்ன இருக்குது அப்படினா இந்த டம் இருக்குது அதாவது sin theta plus sec theta the whole square. சோ அதே மாதிரி cos theta plus வந்து என்னன்னா cosec theta the whole square. இப்போ இதுல என்ன இருக்குதுன்னா இதுவும் a plus b the whole square ஃபார்மட்ல இருக்குது இதுவும் a plus b the whole square ஃபார்மட்ல இருக்குது. அப்ப என்ன பண்ணிக்கலாம் a plus b the whole square formula வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருந்ததுன்னா sin square plus sec square plus 2 sin sec sin theta sec theta plus அடுத்ததுல என்ன இருந்ததுன்னா cos cosec. அப்ப cos square cosec square plus 2 cos theta cosec theta. ஓகேவா? சோ இப்போ இது ரெண்டையும் நான் பக்கத்து பக்கத்துல எழுதிக்கிறேன் sin square theta plus cos square theta.
ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ இது ரெண்டையும் நான் பக்கத்து பக்கத்தில் எழுதிக்கிறேன். சிக்ஸ் ஸ்கொயர் டீட்டா கோ சிக்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கோ சிக்ஸ் ஸ்கொயர் டீட்டா. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் எழுதிக்கிறேன். இப்போ இங்கே டூ சைன் டீட்டா சீக் அப்படிங்கிறது வந்து ஒன் பை காஸ், அதே மாதிரி டூ காஸ் டீட்டா கொசிக் அப்படிங்கிறது ஒன் பை சைன் டீட்டா. ஸோ நான் இது மட்டும் எழுதிக்கிறேன். இப்போ இதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு பதிலாக ஒன்னு யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ ஒன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது இப்படி இருக்கட்டும். சிக்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கொசிக் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டூ சைன் பை காஸ் ப்ளஸ் டூ டான் டீட்டா பை காட் டீட்டா, சாரி காஸ் டீட்டா பை சைன் டீட்டா, காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. ஸோ இப்போ என்ன எடுத்துக்கலாம், ஒன்று சிக்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கொசிக்ஸ் ஸ்கொயர் டீட்டா. இது ரெண்டுலேயுமே டூ காமனாக இருக்குதா? ஸோ டூ காமனாக எடுத்தோன்னா என்ன இருக்கும்னா சைன் டீட்டா பை காஸ் டீட்டா ப்ளஸ் வந்து என்னென்னா காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சிக்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஸோ சைன் ஸ்கொயர் ப்ளஸ் வந்து என்னென்னா காஸ் ஸ்கொயர் பை வந்து என்னென்னா காஸ் டீட்டா சைன் டீட்டா. ஓகேவா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஒன் ப்ளஸ் சிக்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் வந்து என்னென்னா கோ சிக்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டூ இன்ட்டு இது வந்து என்ன ஆயிடும்னா ஓவரால் வந்து நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வந்து ஒன்று. அப்போ ஒன் பை காசு இன்ட்டு ஒன் பை சைன் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாமா? ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குன்னா ஒன் ப்ளஸ் சிக்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கோ சிக்ஸ் ஸ்கொயர் டீட்டா டூ இன்ட்டு ஒன் பை காஸ் அப்படிங்கிறது வந்து சீக்கு, ஒன் பை சைன் அப்படிங்கிறது வந்து கொசிக்கு. இப்போ இது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் டூ ஏபி. அப்போ என்ன போட்டுக்கலாம், ஏ ப்ளஸ் பிபி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ நம்ம இதான் ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான், ஒன் ப்ளஸ் சிக்ஸ் டீட்டா ப்ளஸ் கொசிக்ஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ ஒன் ப்ளஸ் சிக்ஸ் டீட்டா ப்ளஸ் கொசிக்ஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இப்போ இதுதான் என்னென்னா ஆர்ஹெச்எஸ். ஓகேவா. ஸோ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஹென்ஸ் ப்ரூஃப். ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.